iPhone 12 mini 2023 la neenga vaangalama appindratha patta indha video la paakaporam. I am Surya, welcome to Apple Advice. So iPhone 12 mini oda design aspect la aarambippom. ஸோ ஐஃபோன் 12 மினி பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் ஐஃபோன்னே சொல்லலாம். ஒரு காம்பேக்டாக சின்ன ஐஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான டிசைன் பண்ணப்பட்ட ஐஃபோன் தான் இது. காம்பேக்டான டிசைன் அப்படின்னும் போது இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ ஐஃபோன் 12 or 13 வந்து ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே அப்படியே இருக்கும், பட் சைஸ் மட்டும் வேறு, பேட்டரி மட்டும் வேறு, மற்ற எல்லாமே நான் சொல்கிறது வந்து ஐஃபோன் 12 பிறந்தும். ஏன்னா அதே கேமரா, அதே ஃபோனு, அதே டிஸ்பிளே எல்லாமே. ஸோ ஐஃபோன் 12 மினியோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.4 inch சொல்லலாம். நீங்கள் வந்து நிறைய மல்டிமீடியா கன்செப்ஷன்லாம் பண்ண மாட்டோம், நான் வந்து ஃபோனை பேசிக்காக சோஷியல் மீடியா அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணுற ஆளாக மட்டும்தான் இருக்க போகிறேன், ஃபோன் வந்து நிறைய கால்ஸ் அட்டன் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், பேசிக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த காம்பேக்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து ஆட் ஆனால் ஒரு ஐபேட் வச்சுருக்கேன், இல்லை மேக்புக் வச்சுருக்கேன், இல்லை நான் டிவிலேயே தான் நிறைய மல்டிமீடியா பார்ப்பேனா ஐஃபோன் 12 மினி செம்ம ஃபோன்னே சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 என்ன டிஸ்பிளேவோ அதே டிஸ்பிளே தான். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஓலெட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓலெட்டுன்னும் போது இதோட கலர்ஸ் பிளாக்ஸ்லாம் வந்து செமையாக இருக்க போகுது. டிஸ்பிளே வைஸ் ஒரு வேற லெவல் டிஸ்பிளே. என்ன பிரைட்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 625 nits தான் வந்து மேக்ஸ் பிரைட்னஸ். இதே ஒரு ஐஃபோன் 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது 800 nits போகும். பட் 625 nits வந்து போதுமானது. நான் வந்து எப்போவுமே வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்குது, லேக் ஆகுது, எனக்கு வந்து ஒரு மாதிரி நாட் என் ஆஃப் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை. ஈவன் நான் சன்லைட்டில் யூஸ் பண்ணும் போதும் இந்த டிஸ்பிளே வந்து எனக்கு நல்லாவே இருந்திருக்கு. ஸோ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க, செம்ம டிஸ்பிளே கொடுப்பாங்க. இந்த டிஸ்பிளே பிரைட்னஸ்லாம் வந்து வெறும் ஒரு ஆட் ஆன் ஃபீச்சராக தான் பார்ப்பேன் நான். ஏன்னா 13 நல்ல டிஸ்பிளே, 12 நல்ல டிஸ்பிளே, எல்லாமே வந்து நல்ல டிஸ்பிளேவாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஸோ ஐஃபோன் 12 மினியில் பார்த்தீங்கன்னா இந்த நாச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஃபோன் 13 கொஞ்சோண்டு தான் பெருசு, பட் இந்த நாச் வந்து உங்களுக்கு பெருசாக டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்னே சொல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓலெட் கொடுத்துருக்கனால சைடில் இருக்கிற அந்த பெசல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஐஃபோன் 12 மினியோட டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா ஐஃபோன் 12 மினி 2023 ஒரு நல்ல விஷயந்தான் டிசைன் அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து கேமரானே சொல்லலாம். ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா என்ன இருக்கோ இதே தான் 12 இருக்குது. ஸோ 12 எப்படி கேமரா பர்ஃபார்ம் பண்ணுமோ 12 மினிமம் அப்படியே தான் பர்ஃபார்ம் பண்ணும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம், 12 vs 13 vs 14+ அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வச்ச கான்டெஸ்ட்டில் அவுட் ஆஃப் 8 points எல்லா ஃபோனுமே 2 2 point வாங்கிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 12 பார்த்தீங்கன்னா 2 point வாங்கிச்சு. ஸோ இந்த கேமரா அப்படின்றது வந்து ரொம்ப வந்து நான் வந்து நோட் பண்ண மாட்டேன், நான் ஒரு ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது. ஸோ வந்து எனக்கு வந்து பேசிக்கான நீட்ஸ் வேணும், பட் பக்காவான கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 மினி வந்து ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். 12 மினிக்கும் 13 பக்கத்து பக்கத்தில் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். 14 கம்பேர் பண்ணும் போதும் லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கேமரா வந்து டிசைட் ஆகும். நல்ல லைட் இருந்தால் 12 14 வித்தியாசமே தெரியாது. லோ லைட்ஸில் பார்த்தீங்கன்னா 13 and 14 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். கேமரா பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். பட் வீடியோ அப்படின்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா 4K 60 fps வீடியோ எடுக்க முடியும், செம்மையாக எடுக்கலாம். வீடியோனா ஐஃபோன் தான் அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு நல்ல வீடியோ எடுக்க போகிறோம், நல்ல கேமரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 மினி முக்காவாசி பீப்புளுக்கு வந்து போதுமானதுன்னே சொல்லலாம். ஸோ கேமரா பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, இது ஒரு பக்காவான கேமரா. ஸோ கேமரா பற்றி பேசுமா, ஃப்ரண்ட் கேமரா பற்றியும் பேசலாம். ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான 12 MP தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ கால்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் எடுக்கிற ஃபோட்டோ வீடியோ எல்லாத்துக்குமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். 12 வந்து ஃப்ரண்ட் கேமராவும் சரி பேக் கேமராவும் சரி 2023 ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராசஸருக்கு போயிடலாம். மெயினானது ப்ராசஸர் தான், இது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஒரு கேமரா நல்லா எடுக்கினாலும் அதுக்கு வந்து ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும். ஒரு டே டு டே டாஸ்க் யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ப்ராசஸர் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A14 பயானிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ A14 இன் 2023 பார்த்தீங்கன்னா ஸ்டில் எ வெரி வெரி குட் கேப்பபிள் பவர்ஃபுல் சிப்செட்னே சொல்லலாம். இதுலேயுமே நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி பார்த்துருக்கேன், பப்ஜிலாம் விளையாடி பார்த்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே வந்ததில்லை. வீடியோ எடிட்டிங்கும் ரெண்டர்லாம் வந்து பக்காவும். மேபி 12 13 14 என்ன வித்தியாசம்னா இது வந்து ஒரு 2 minutes ஆகுது எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அது 1 min 45 seconds இருக்கும் 13 அண்ட் 1 min 40 seconds இருக்கும், இல்லை 1 min 35 seconds இருக்கும் 14. ஸோ இவ்வளோண்டு கேப் தான் அந்த எக்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ப்ளூமா ஃபியூஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நான் அனலைஸ் பண்ணது. அண்ட் அகைன் ஃபோட்டோ எடிட்டிங்லாம் ஈஸியாகவே பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. கேம் விளையாடும் போது எல்லாமே ஸ்மூத்தாகவே இருக்கும், பெருசாக ஹீட்லாம் ஆகாது, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும் 12 மினி. பட் சைஸ் தான் வந்து ஒரே ஒரு பிரச்சனை கேம் விளையாடுறதுக்கு. வந்து நம்ம நல்ல விஷயம் அப்படின்னா iOS தான் சொன்னோம். iOS 16 பார்த்தீங்கன்னா 12 மினியில் சப்போர்ட் பண்ணுறாங்க.
ஸோ 12 mini iOS 16 இருக்கிறதுனால உங்களுக்கு லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிட்டு டே டு டே யூசேஜுக்கும் சூப்பராக இருக்குது. எந்த வித லேகும் இல்லை. 12 + 13 பக்கத்து பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த வித டிஃப்ரென்ஸும் தெரியாது. டே டு டே எக்ஸ்பீரியன்ஸில் படி ஐஃபோன் 12 mini இஸ் ஸோ குட், லைக் ஐஃபோன் 14 சொல்லலாம். நீங்கள் ஒரு நல்ல iOS எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஐஃபோன் 12 mini கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொடுத்துருக்க 5G வந்து ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கலாம். 2023 ஐஃபோன் 11 இருக்கிற ஒரே லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G சொல்லலாம். பட் ஐஃபோன் 12 அண்ட் 12 mini அவங்க வந்து இந்த 5G கொடுத்துட்டாங்க. அகெயின் முன்னே பேசின மாதிரியே இந்த A14 பயனிக் சிப்செட் கூட இந்த 5G வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து 12 or 12 mini அண்ட் அபோவ் மாடல்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க 5G வந்து வேலை செய்யும். இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன், பட் அதில் வந்து 5G எப்போ வரும்னே தெரியாமல் போட்டிருப்போம். பட் 5G டாப் சிட்டிஸ்க்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் தட் சிட்டிஸில் இருக்கீங்க, இல்லை உடனே உங்கள் ஊருக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 5G ஃபோன் வாங்குறது தான் கரெக்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கனாலும் இந்த 12 mini வந்து 5G இருக்குது. ஸோ 5G இருக்கனால 12 mini இன் 2023 ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த ஒரு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும். ஸோ இந்த ஆக்சசரிஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஃபீச்சர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேக்ஸேஃப் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது இந்த வேலட் அந்த மாதிரி நான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 mini ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் 2023. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பேசியாச்சு, நல்லா இல்லாத பற்றி பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா இல்லாத அப்படின்னும் போது பெரிய 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 விஷயமாகிய பேட்டரினே சொல்லலாம். பேட்டரி வந்து சின்ன ஃபோன் தான் நான் ஒத்துக்கிறேன், அதனால பேட்டரி கம்மி பண்ணிட்டாங்க. பட் பேட்டரி வந்து சுத்தமாக நல்லா இல்லைன்னே சொல்லலாம். ரொம்ப 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 ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த பேட்டரி 12 miniக்கு. நான் இப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் வாங்கிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ரிவ்யூ பார்த்து வரீங்கன்னா அதில் என்ன இருக்கோ அப்படியே சொல்லணும்னு நான் பார்க்குறேன். 12 miniோட பேட்டரி வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். ஆவரேஜ்னு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு முக்கால் நாள் தான் வரும் ஒரு நார்மல் பேசிக் யூஸ் பண்ணாலே. ஸோ யார் அப்போ இது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சார்ஜ் போகிறத பற்றி பெருசாக கவலை இல்லை, நான் வீட்டில் தான் மோஸ்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்றவங்க வாங்கலாம். இல்லை நான் எங்கே போனாலும் என் கூட வந்து ஒரு பவர் பேங்க் கேரி பண்ணுவேன், அப்படி இல்லைனா என்கிட்ட ஒரு போர்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போகிறனாலும் என் ஆஃபீஸில் வந்து போர்ட் இருக்கும், நான் சார்ஜ் போட்டுப்பேன், எனக்கு சார்ஜ் பற்றி மேட்டரே இல்லை அப்படின்றவங்க அதை வாங்கிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 0 to 50 வந்து அந்த நம்ம 20 watts ஃபாஸ்ட் சார்ஜரில் போட்டிங்கன்னா 30 minutes ஆகிடும். அண்ட் மேக்ஸேஃப் சார்ஜர் 15 watts மேக்ஸேஃப் சார்ஜர் என் டேபிள்லேயே வச்சுப்பேன், அது மேலே வச்சாலே எனக்கு சார்ஜ் ஆகிடும் அப்படின்றவங்க கன்ஃபார்மாக இந்த 12 mini வந்து வாங்கலாம். ஸோ 12 mini வாங்குறதுக்கான காரணம் வந்து ஒன்று காம்பேக்டில் வராக இருக்கணும், இல்லைனா பட்ஜெட் இதுவாக இருக்கணும். நான் இதை வந்து ஒரு நல்ல பட்ஜெட்டில் வாங்கியிருக்கேன். அந்த பட்ஜெட் என்ன, 1 year 1.5 years முன்னாடியே வாங்கிட்டேன். இந்த போன செப்டம்பர் இல்லாமல் அதுக்கு 3 செப்டம்பர்லேயே நான் வந்து 12 mini வாங்கிட்டேன். அந்த 12 mini எவ்வளோ வாங்கினது இந்த வீடியோ என்ன சொல்கிறேன், ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து ஒரு பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா 12 mini இன் 2023 நல்லாவே இல்லை. கொஞ்சம் உங்களால் பட்ஜெட் அப் பண்ண முடியும்னா 13 mini வாங்கிக்கோங்க. இதை விட 13 miniல பேட்டரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதை விட 12லேயும் நல்லாயிருக்கும், ஏன்னா 12 வந்து இதை விட பெரிய ஃபோன். ஸோ 12 miniல வேறு என்ன நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கனால பெருசாக வந்து வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்காது. அதுக்கப்புறம் கேமிங் விளாடும் போது ரெண்டு கை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்க ஸ்க்ரீனே இவ்வளோண்டு தான் இருக்கும். ஸோ கேமிங் அண்ட் மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு வந்து இது வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் வந்து வேறு டிவைஸில் அதெல்லாம் பண்ணிப்பேன், வெறும் ஃபோனை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பக்கா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காம்பாக்டாக பேக்கெட்டில் வச்சுக்கணும், இல்லை நம்ம கேரி பண்ணுற பேக்கில் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 mini வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன்னே சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித நல்லாகாத விஷயங்களும் 12 miniல இல்லை. இது ஒரு பக்காவான காம்பேக்ட் ஃபோன், எக்ஸப்ட் பேட்டரி மட்டும் நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேட்டரி மட்டும் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிவோம் அப்படின்னா கன்ஃபார்மாக 12 mini வாங்கிக்கோங்க. ஸோ 12 mini இன் 2023 நல்ல விஷயங்கள் என்ன, நல்லாகாத விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு 12 mini உங்கள் யூஸ் கேஸ்க்கு செட் ஆகுமா அப்படின்றத பார்த்து வாங்க. நான் வாங்கின ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். 2021 செப்டம்பரில் நான் வந்து இந்த ஃபோனை 35,000 வாங்கினா கேஷ்பேக்லாம் போக இன் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ரெண்டு ஃபோன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுமே வந்து 35,000 வாங்கியிருந்தேன். இந்த 35,000 இந்த 12 mini எனக்கு என்ன வேல்யூ கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் அது வந்து 60,000 ரூபாய்க்கு விற்றுது, 13 வரப்போகுது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்து 1 month அதாவது இல்லை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் இதை வந்து எனக்கு அவ்வளோ டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து கிடச்சிது. ஸோ 35,000 நான் இந்த ஐஃபோன் 12 mini யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years இப்போ போய் நான் ஒரு கேஷிஃபை அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் விற்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே எனக்கு ஒரு 22,000, 25,000, 23,000 காமிக்கும். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 12,000 ஒரு 1.5 years நான் ஒரு ஐஃபோன் 12 mini மாதிரி ஒரு நல்ல ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ ஹார்ட்லி ஒரு 1,000 rupees to 800 rupees தான் பர் மந்த்துக்கே நான் இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா
டுவெல் மினி வந்து ஒரு வேற லெவல்னே சொல்லலாம். ஸோ அதை விட்டுட்டு நான் ஃபுல் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 55,000 சம்திங் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அது மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஸோ நல்ல டிஸ்கவுண்ட்டில் நல்ல சேலில் அரௌண்ட் 35-40K வரும்போது வாங்குறது தான் டுவெல் மினிக்கான ப்ரைஸ்னே நான் சொல்லுவேன். அதிக ரேட் கொடுத்து வாங்க வேணாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 55,000 போயிட்டீங்கன்னா 55,000 இல்லை 50,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 கிடச்சிது. ஸோ நீங்கள் 13 அப்போ அதை வாங்குறது தான் கரெக்ட். ஏன்னா 13 இதோட சார்ஜ் நல்லா நிற்கும், பெட்டர் கேமரா, சினிமேட்டிக் மோட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 12 மினி வந்து ஒரு 35,000 அரௌண்டுக்கு நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5K இல்லை 3-4K அப்படி வச்சு வாங்கினா மட்டும்தான் 12 மினிக்கான ஒர்த்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொடுக்கும்போது ஒரு 15-18K அவங்க எடுத்துப்பாங்க. பட் ஃபோன் இந்த டைமில் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். ஸோ இல்லை நான் இப்போ 12 மினி வாங்கலை, வேறு என்ன ஃபோன் நான் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், எந்த ஐஃபோன் 2023 வாங்கலாம் அதை பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுக்குறேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். சீ யூ இன் எ நியூ வீடியோ.